ஹைதராபாத்ல இருந்து ரோட் ட்ரிப் போன நேரம் முதல்ல போன இடம் வந்து ஓத்தலூர் டுணலண்டு. பெங்களூர்ல இருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட 2 மணித்தேளம் எடுக்கும் பெங்களூர்லேருந்து போக. இதுதான் அந்த ஒத்தலூர் டுணல் பார்க்கிங்கில் இருந்து அந்த டுணலுக்கு நடந்து போகிறது. இது கோப்பண்ட சிட்டிக்கு பக்கத்துலான் இருக்குது. இது வந்து ஒரு முந்தி ரயில் போகிறதுக்கு ரயில் பாதை போடுறதுக்காண்டி இந்த மலைகளை குடைஞ்சி செய்த டுணல் தான் இது. இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து இதுக்குள்ளே நடந்து போய் பார்க்கக்கூடிய மாதிரி செய்து வச்சுருக்கேன். இதில் மொத்தமாக 5 டுணல் இருக்குது. இங்கே முதலாவது டுணலில் இருந்து அப்படியே நடந்து நடந்து போய் 5 பார்க்கலாம். இது பின்பக்கத்தாலையும் வரலாம், முன்பக்கத்தாலையும் போகலாம். இது நாங்கள் காரை பார்க் பண்ணி போட்டு முன்பக்கத்தால் தான் போகிறோம். கார் பார்க்கிங்கில் இருந்து நடந்து போய்க்குள்ளே 5வது டுணலில் இருந்தால் அப்படியே 5, 4, 3, 2, 5 முதலாவது டுணல் மட்டும் போயிட்டு திரும்பி வரலாம். இதுதான் இந்த முந்தின காலத்தில் ரெயின் போய்க்க போட்ட இதுகள் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதி வச்சிருக்கணும். இதே மாதிரி ஒரு நோமலை ஒரு நீங்கள் ஒரு 2 மணித்தேளம் இதுக்குள்ளே வந்து நடந்து தெரிஞ்சு இதுகளை பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கூடுதலாக இங்கே பயங்கு ஒரு வார வேற போய் பார்க்குறவன். சில இடக்குள்ள சின்ன சின்ன பாலங்களும் இருக்குது. முந்தி இப்படித்தான் அந்த பாலத்துக்கு முந்தி இதுக்குள்ள ரெயின் மட்டும்தான் போகிறது. பிறகு அந்த ரெயின்ஸ் சேவன் என்றால் பிறகு இப்போ அதற்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி செய்திருக்கணும். இது பக்கத்தால் ரிவர் போய்கொண்டிருக்கும். வெயில் படிக்கிற புறை வந்த வழியாக அந்த மலையில் பாசி எல்லாம் படிஞ்சு ஒரு வீடுகளோட நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுல ஒரு கல்லு ரெண்டு கல்லு கிடையாது தண்ணி வந்து இந்த மலைகளில் விண்டர் டைமில் விழுந்த ஸ்னோக்களெல்லாம் உருகி அப்புறம் அப்படியே இந்த ரிவரால் அப்படியே வந்து அப்படியே போய் வந்து பசிபிக் ஓஷனில் கலக்குது. ரெயின் அப்படியே முந்தி இதுக்கெல்லாம் ஃபுல் டைமாக ரெயின் போகிறது. இதுக்குள்ளே வந்து நார்மலாக நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நடந்துருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு இந்த அந்த சத்தங்கள் இந்த தண்ணி ஓடுற சத்தம் குருவியல் இந்த இது இப்படி தான் நிற்க உங்களோட மனதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். நம்மளே அந்த இதில் இப்போ டாக்டர் மேன் சொல்கிற மாதிரி ரிலாக்ஸிங் மியூசிக்கை போட்டுட்டு இப்படியான மியூசிக்கை தான் போட்டுட்டு விட்டே இருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு அமைதி வேணும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நேராக இங்கே வந்து இப்படி இதுக்குள்ள எப்படி நடந்து தெரிஞ்சிங்கன்னா இந்த தண்ணி ஓடுற சத்தம் குருவியல் இதெல்லாம் உங்களுக்கு மனதுக்கு நல்ல அமைதியாக இருக்கும். இது 2வது நம்பர் டுணல். கல்லுகள் விழாமல் மேலே நெட் போட்டிருக்கணும். இது வந்து தான் கடைசி டுணல், இந்த டுணல் நம்பர் 1. இது அப்படியே ஃபுல்லாக ரெண்டு தான் ஒரு நீளமானது. அதோட போய் அப்படியே முடியுது. அப்புறம் ஏதாவது நீங்கள் அங்கே ஹைக்கிங் நடந்து போகலாம், அல்லது திரும்பி உங்களை கார் பார்க் பண்ணி நடந்துட்டு திரும்பி வரலாம். கூடுதலாக சமருக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். இந்த ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பெங்களூருக்கு வரதான் இங்கே ட்ரை பண்ணி வந்து ஹோப்பில் ஒரு இடங்களும் பார்க்கலாம். அதால் வார அந்த பிரைடல் போலன்றதும் ஹோப்பில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் பார்க்கிங் லோட்டுக்கு வரைக்கில் அதில் அந்த ரிவர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லேக் மாதிரி கொஞ்சம் அகண்டு போகும். வீட்டில் நீங்கள் வாங்கி அந்த அதுக்குள்ளே கொஞ்சம் சமர் டைம் வந்தால் கணக்கு தண்ணி வராது. திங்கிட்டு தெரிஞ்ச மலையில் இருந்த சிமுத்தான் ஒரு அதுவரோட ஊருக்கு
நம்மளுக்கு பெரிய கல் பாறைகள் மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் இந்த தடியாக என்னடாலும் படிந்த வேர் வந்தது என்ன மரத்தை அப்படியே தண்ணியை எடுத்துக்கொண்டு இதில் உழுத்தி இருக்குது. அந்த மரம் நீளமான மரம் அங்கே இருந்தால் நடந்து இப்போ வந்து அந்த வேரடியில் வந்து நிற்கிறேன். நல்லா தண்ணி கொண்டு இருக்குது. போசை தண்ணி ஓடையில் சில வேலை கல்லுக்கு மண்டி அடிவிட சான்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் அப்படி வந்து முடியாதுன்றா கொஞ்சம் கவலைமே பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் தெரியாதுனா இதுகளுக்கு நடக்கிறத தவிர்க்கணும். பெரும்பாலும் மரத்து இந்த துண்டக்கம் வேறு இது கரையில் இருந்து நல்ல மரத்தை அப்படியே தண்ணி ஓடைகள் அடித்து கொண்டு வந்து இது அப்படியே பத்து ஏக்கரில் கல்லுக்கு சிக்கப்பட்டுக்கோ இந்த மரம் அப்படியே நிற்கிறது பேரோட நிறைய அழகாக இருந்து இன்னும் விட மட்டும் நடந்து வந்த ரீதி இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 2-3 டிகிரி செல்சியஸ்லாம் அந்த தண்ணி இருக்கும், குளிரத்தான் இருக்கும். இங்கே விண்டருக்கு முதல் நல்ல மழை பெய்கிறது. அந்த மழை டைம்லாம் நிறைய தண்ணி ரெண்டு கரையும் மூடி அப்படியே தண்ணி ஓடும். விண்டர் முடிகிற டைம்லையும் சமத்துவம் கேட்க ஸ்னோ விழியும் நிறைய தண்ணி ஓடும். அப்புறம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி இப்போ ஜூன் அண்டபடியாக அப்படியே குறைஞ்சிட்டு இந்த கரை மட்டும் தண்ணி வரும். நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்ததை ஜஸ்பருக்கு போகிறோம். ஜஸ்பருக்கு போகிற வழியில் ஹெல்மெட் கணன்னு சொல்லி ஒரு வடிவான வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. அதில் நிப்பாட்டி அதை பார்க்குற மாதிரி தான் பிளான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நேம் அனுப்பினீங்களா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு ஜஸ்பரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது அந்த ரொக்கி மலைகளுக்கு இடையில் இந்த கொஞ்சம் மண் மலை மாதிரி இருக்குது. இதுதான் இந்த ஹெல்மெட்டன் வாட்டர் ஃபால் ஒரு அழகான ஒரு